குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th பிசிக்ஸ்ல செகண்ட் லெசன் மின்னோட்ட வேல் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வெப்பமின் விளைவு. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பார்த்தோம் சரிங்களா. இப்ப வெப்பமின் விளைவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்பநிலை வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாடாக மாற்றும் நிகழ்வு. அதாவது வெப்பநிலை வேறுபாட்டை நம்ம என்னவா மாற்றோம், நம்ம மின்னழுத்த வேறுபாடாக மாற்றும் நிகழ்வு என்ன சொல்லலாம், நம்ம வெப்பமின் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா. இப்ப ஒரு மின் சாதனம் இருக்கு சரிங்களா, வெப்பமின் சாதனம். அப்ப அந்த வெப்பமின் சாதனம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கத்திலயும் பார்த்தோம்னா வெப்பநிலை வேறுபாடு இருக்கும் சரிங்களா. அப்ப வெப்பநிலை வேறுபாடு காரணமாக மின் என்ன தோன்றும்னா மின்னழுத்த வேறுபாடானது அங்க தோன்றும் சரிங்களா. இப்ப வெப்பமின் சாதனம் பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் இருக்கும். அப்ப ரெண்டு பக்கத்திலயும் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மின் அதாவது வெப்பநிலை வேறுபாடு இருக்கும். அப்ப வெப்பநிலை வேறுபாடு இருந்தாங்க என்ன தோன்றும் பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடானது அங்க தோன்றும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடை அந்த சாதனத்தை நம்ம கொடுத்த அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடானது தோன்றும் சரிங்களா. இப்ப என்ன பண்ண நம்ம வெப்பநிலை வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு தோன்றும். இப்ப நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம்னா அந்த வெப்பமின் சாதனத்தை நம்ம மின்னழுத்த வேறுபாடு கொடுத்த அப்படின்னா என்ன நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடானது அங்க தோன்றும் சரிங்களா. அதுலயும் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா சீபக் விளைவு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. என்னன்னு பாக்கோம்னா சீபக் விளைவு. ஒரு மூடிய சுற்று எடுத்துக்கிட்டார். அதாவது ஒரு மூடிய சுற்றுல இரு வெவ்வேறு உலோகங்கள் எடுத்துக்கிட்டார். ஒரு மூடிய சுற்றுல இரு வெவ்வேறு உலோகங்களில் ரெண்டு சந்திப்புகள் என்ன பண்ணாரு, இரு வெவ்வேறு வெப்பநிலையில வச்சாரு சரிங்களா. பார்த்தா இது ஒரு மூடிய சுற்று எடுத்துக்கலாம். இது ஒரு பீக்கர், இதுல பாத்தோம்னா ஐஸ் கட்டி அதாவது பனிக்கட்டி, இன்னொரு பீக்கர்ல வந்து நீர். இத பண்ணாரு அப்படின்னா ஹீட் பண்றாரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பனிக்கட்டி, இது பனிக்கட்டி, இது வந்து நீர். இப்ப என்ன பண்ண ரெண்டு வெவ்வேறு உலோகம் சொல்லலாம் சரிங்களா. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு தாமிரம், இது தாமிரம் என்ன கலெக்ட் பண்ண பார்த்தோம்னா கால்வனோமீட்டர், கால்வனோமீட்டர் ரீடிங் மார்க் பண்ணிருப்பாங்க இதுல, இது வந்து ஜீரோ சரிங்களா. கால்வனோமீட்டர். இன்னொன்று பார்த்தா என்ன அப்படின்னா இரும்பு, ரெண்டு சந்தி இங்க இணைச்சிருக்கு வெவ்வேறு வெப்பநிலையில சரிங்களா. அப்ப என்ன ஒரு மூடிய சுற்றுல பார்த்தோம் அப்படின்னா இரு வெவ்வேறு உலோகங்களும் இரண்டு சந்தி என்ன பண்ணாரு வெவ்வேறு வெப்பநிலையில இணைச்சாரு சரிங்களா. இதுதான் சந்தி சரிங்களா. இது ரெண்டு சந்தி, இது பார்த்தோம் அப்படின்னா இது பனிக்கட்டி, இது குளிர்ச்சந்தின்னு சொல்லும், இது வந்து பாத்தோம்னா நீர், இது ஹீட் பண்றோம் சூடு பண்றோம், அப்ப இது வெப்பச்சந்தி சரிங்களா. அப்ப இரண்டு சந்தையும் வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும் போது இங்க என்ன உருவாகும் பார்த்தோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அதாவது மின் இயக்கு விசையானது இங்க உருவாகும் சரிங்களா. இப்படி உருவாகும். இது வந்து என்னன்னு தாமிரம் சியு காப்பர் சரிங்களா. இது என்ன கடத்தின் பார்த்து இது என்ன சந்தின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இரும்பு அதாவது எஃப்னு சொல்லும் ஃபெரஸ் சரிங்களா. பார்த்தோம்னா அவர் ரெண்டு இது எடுத்துக்கிட்டார். என்ன ரெண்டு உலோகங்கள், என்ன ஒண்ணு தாமிரம் ஒண்ணு இன்னொன்னு வந்து இரும்பு. இது என்ன பண்ண ரெண்டு என்ன பண்ணாரு வெவ்வேறு வெப்பநிலையில இரண்டு சந்தைகளை இணைச்சாரு. அப்ப இணைக்கும் போது பார்த்தோம்னா வெவ்வேறு வெப்பநிலை இருக்கு. அப்ப வெப்பநிலை வேறுபாடு இருக்கும்போது அங்க என்ன தோன்றும் நம்மளுக்கு மின் இயக்கு விசையானது தோன்றும். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும் போது சந்தைகளை வைக்கும் பொழுது அங்க என்ன தோன்றுச்சு பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமாக இங்க என்ன தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடு அதாவது மின் இயக்கு விசையானது இங்க தோன்றும் சரிங்களா. அப்ப மின் இயக்கு எப்ப இந்த மின் இயக்கு விசையினால என்ன உருவாகும் பார்த்தோம் அப்படின்னா மின்னோட்டமானது இங்க உருவாகும் சரிங்களா. வெப்ப மின் விளைவில பார்த்தோம் நம்ம என்ன அப்படின்னா வெப்பநிலை வேறுபாடு காரணம் என்ன தோன்றும் நம்மளுக்கு மின்னழுத்த வேறுபாடு அதை மின் இயக்கு விசைன்னு சொல்லலாம் சரிங்களா. அப்ப அந்த மின் இயக்கு விசை என்ன உருவாகுதுன்னு பாத்தோம்னா மின்னோட்டமானது இங்க உருவாகுது. அப்ப மின்னோட்டம் உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியும் நம்மளுக்கு இங்க கால்வனோமீட்டர் தெரியும். கால்வனோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய ஒரு சாதனம். இங்க மின்னோட்டமானது எப்படி பாயும் பாத்தோம்னா இங்க தாமிரத்துல இருந்து இங்க தாமிரத்துல இருந்து இரும்புக்கு மின்னோட்டமானது இங்க பாயும் சரிங்களா. இப்ப அப்ப இந்த மின் இயக்கு விசையினால் உருவாக்கூடிய மின்னோட்டம் என்ன சொல்லணும் நம்ம வெப்ப மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அப்ப இந்த மின் இயக்கு விசையினால் உருவாகக்கூடிய மின்னோட்டம் வந்து வெப்ப மின்னோட்டம் சரிங்களா. இப்ப பார்த்தா அப்படின்னா என்னது இரண்டு வெவ்வேறு உலோகங்கள் என்ன பண்ண நம்ம ரெண்டு வெவ்வேறு உலோகங்களை இணைச்சி நம்ம என்ன பண்ண நம்ம ஒரு சந்தியை நம்ம இங்க ஏற்படுத்துறோம். இந்த சந்தியை நம்ம என்ன சொல்லணும் வெப்ப மின் இரட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு சந்தி இருக்கு வெவ்வேறு உலோகங்கள்
தாமிரம் ஒண்ணு இரும்பு ஒண்ணு என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் நம்ம இணைச்சு ஒரு சந்தி ஏற்படுத்தும் சந்திப்பு ஏற்படுத்தும் சந்தி ஏற்படுத்தும் இது என்ன சொல்ல ரெண்டையும் சேர்த்து ஒரு வெப்ப மீன் இரட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த பைப் என்ன பண்ண நம்ம இது வந்து என்ன சொல்லலாம் குளிர் சந்தின்னு சொல்லலாம் இது என்ன சொல்ல நம்ம குளிர் சந்தி இது குளிர் சந்தி இது என்ன பண்ணும் நம்ம ஹீட் பண்றோம் அப்ப என்ன இருக்குது வெப்ப சந்தின்னு சொல்லலாம் இது வெப்ப சந்தி வெப்ப சந்தி இது குளிர் சந்தி இது வெப்ப சந்தி இப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த சந்திகளை நம்ம இடமாற்றம் செய்யறோம் அதாவது குளிர்ச்சந்தி வெப்பச்சந்தி இப்ப நம்ம இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா இங்க மின்னோட்டத்தின் திசையானது இங்க மாறுபடும் சரிங்களா இங்க பார்த்தோம் அப்படின்னா இது சந்தி இரண்டு சந்தி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகம் ஏ அப்படின்னு எடுத்துக்கோம் உலோகம் ஏ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உலோகம் பி இங்க பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோம் நம்ம குளிர்சந்தி எடுத்தோம் இது வெப்பசந்தி இப்ப என்ன பண்ண நம்ம ரெண்டு இடமாற்றம் செய்யறோம் அப்ப இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்பசந்தி வெப்ப சந்தி இது என்னன்னு பார்த்தோம் குளிர் சந்தி இது வந்து பார்த்தோம்னா குளிர் சந்தி குளிர் சந்தி இது சந்தி ஒன்னு இது குளிர் சந்தி ரெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா அப்ப என்னவோ சந்தி நாம என்ன பண்ணோம் நம்ம இடமாற்றம் செஞ்சோம் குளிர் சந்தி வெப்ப சந்தி இடமாற்றம் செஞ்சோம் அப்படின்னா மின்னோட்ட திசையானது எங்க என்ன அப்படின்னா இங்க மாறுபடும் சரிங்களா அப்ப பார்த்த அப்படின்னா சீபேக் விளைவு என்ன பார்த்தோம்னா ஒரு மீள் விளைவு சீபேக் விளைவு என்ன விளைவு அப்படின்னா மீள் விளைவு சரிங்களா அப்ப இப்போ வெப்ப மின் இரட்டை என்ன உருவாகும் பார்த்தோம் மின் இயக்க விசையானது இங்க உருவாகும் சரிங்களா அப்ப அந்த வெப்ப மின்னட்டுல உருவாக்கூடிய மின் இயக்க விசையோட எண் மதிப்பு எதனை சார்ந்து இருக்கும் அதாவது எதனை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வெப்ப மின்னட்டுல இருக்கக்கூடிய உலோகங்களின் தன்மை வெப்ப மின்னட்டுல வெவ்வேறு உலோகங்கள் இருக்கு சரிங்களா அப்ப அந்த உலோகங்களோட தன்மை மற்றும் சந்திகளின் என்ன அப்படின்னா அப்ப ரெண்டு சந்தி இருக்கு அப்ப சந்திகளுக்கு இடைப்பட்ட வெப்பநிலை வேறுபாடு சந்திகளின் வெப்பநிலை வேறுபாடை பொறுத்து இருக்கும் சரிங்களா அப்ப வெப்ப மின்னட்டில் உருவாக்கக்கூடிய மின் இயக்க விசையின் எண் மதிப்பு எதனை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதாவது எதனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வெப்ப மின்னட்டில் பயன்படும் உலோகங்களின் தன்மை வெப்ப மின்னத்தில் பயன்படக்கூடிய உலோகங்களின் தன்மை மற்றும் சந்திகளின் வெப்பநிலை வேறுபாடு ஆகியவற்றை பொறுத்து இருக்கும் எது அப்படின்னா மின் இயக்க விசையின் எண் மதிப்பு சரிங்களா இப்ப சீபக் விளைவின் பயன்பாடுகள் பார்க்கலாம் சரிங்களா சீபக் விளைவின் பயன்பாடு பார்த்தோம்னா சீபக் விளைவு பார்த்தோம்னா வெப்ப மின் இயற்றிகளில் பயன்படுகிறது அப்ப அந்த வெப்ப மின் இயற்றி என்ன சொல்லலாம் நம்ம சீபக் மின் இயற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மின் உற்பத்தி நிலையங்களை பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் வந்து அதிகமா அங்க வீணாகும் அப்படி அந்த வீணக்கூடிய வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சீபக் மின் இயற்றி சரிங்களா மின் உற்பத்தி நிலையங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன வீணாகுன்னு பார்த்தா வெப்ப ஆற்றல் வந்து வீணாகும் அப்ப அப்படி இந்த வீணாகக்கூடிய வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா சீபக் மின் இயற்றி சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தானியங்கி வாகனங்கள் அதாவது கார் பஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தானியங்கி வாகனம் சரிங்களா அப்ப அந்த தானியங்கி வாகனங்களில் இருக்கக்கூடிய எரிபொருளோட பயனர் திறனை அதிகரிக்க தானியங்கி வெப்ப மின்னியற்றிகளில் வந்து பயன்படுது சரிங்களா அப்ப தானியங்கி வாகனங்களை பார்த்தோம்னா எரிபொருள் வந்து பயன்படுது சரிங்களா அப்ப அந்த எரிபொருளோட பயனர் திறனை அதிகரிக்க தானியங்கி வெப்ப மின்னியற்றிகளில் வந்து சீபக் விளைவானது இங்க பயன்படுது சரிங்களா மூணாவது பயன்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படும் என்னன்னா பொருட்களானது பயன்படும் சரிங்களா அப்ப அந்த பொருட்களோட வெப்பநிலை வேறுபாட்டை அளவிடுவதற்கு சீபக் விளைவானது பயன்படுகிறது அதாவது வெப்ப மின்னிரட்டை மற்றும் வெப்ப மின்னிரட்டை அடுக்குகளில் பயன்படக்கூடிய பொருட்களின் வெப்பநிலை வேறுபாட்டை அளவிடுவதற்கு சீபக் விளைவானது பயன்படுகிறது சரிங்களா அப்ப சீபக் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு உலோகங்கள் எடுத்துக்கிட்டார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர் அதாவது தாமிரம் ஃபெரஸ் இரும்பு சரிங்களா அப்ப என்னது இது வந்து ஒரு ஒரு மூடிய சுற்று சரிங்களா அவர் என்ன பண்ணாரு பார்த்தோம்னா அப்ப ஒரு மூடிய சுற்று எடுத்துட்டாரு அப்ப அந்த மூடிய சுற்று என்ன பண்ணாரு வெவ்வேறு வெப்பநிலை ரெண்டு என்னது ரெண்டு இணைச்சு இணைச்சு அப்படின்னா ஒரு இரு வெவ்வேறு சந்தியானது உருவாகும் சரிங்களா இதுதான் சந்தி இது ஒரு சந்தி இது ஒரு சந்தி இதை என்ன பண்ணாரு வெவ்வேறு வெப்பநிலை வேறுபாட்டுல வச்சாரு வெவ்வேறு வெப்பநிலையில வச்சாரு இது நீர் இதை ஹீட் பண்றோம் இது என்ன அப்படின்னா இது வெப்ப சந்தி இது வந்து பனிக்கட்டி சரிங்களா இது வந்து குளிர் சந்தி அப்ப என்னது ஒரு மூடிய சுற்றுல இது வெவ்வேறு உலோகங்களை கொண்டு என்ன பண்ற ஒரு சந்திப்பை என்ன பண்றது வெவ்வேறு வெப்பநிலை வைக்கும் போது என்ன உருவாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க மின்னழுத்த வேறுபாடானது உருவாகும் அதாவது மின் இயக்க விசையானது இங்க உருவாகுது அப்ப மின் இயக்க உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன உருவாகுங்க மின்னோட்டமானது உருவாகும் அந்த மின்னோட்டம் என்ன சொல்ற வெப்ப மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா சீபக் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு எப்ப அப்படின்னா என்ன இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா 1871 பார்த்தோம் அப்படின்னா
என்ன இவரோட பேர் என்னன்னு தாமஸ் ஜோஹன் சீபக் சரிங்களா. அவரோட பேர்ல தான் இந்த விலை வந்து சீபக் விளைவு அப்படிங்கிறது வந்தது சரிங்களா. அப்ப என்னது ரெண்டு வெவ்வேறு உலகங்களை இணைச்சு சந்திகளை ஏற்படுத்தினால இது வெப்பம் மீன் இரட்டை அப்படின்னு நமக்கு சொல்றோம் சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.